அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஏ எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. டெய்லி வந்து யூனிட் நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற எக்ஸாம்க்கு, குரூப் டூ எக்ஸாம்க்கு என்னென்ன யூனிட்லாம் படிக்கணும் அப்படின்ற கிளியர் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ குரூப் டூ எக்ஸாம்னா என்ன, குரூப் டூ எக்ஸாம்க்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற கிளியர் ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இதுவரைக்கும் நம்ம மொத்தம் 6 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7வது யூனிட். ஸோ 7வது யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ன்ற தலைப்புக்கு கீழே வருது. ஓகே, ஸோ நீங்க இதுல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோவா பார்த்துடலாம். மறுமலர்ச்சி, புரட்சி அப்படின்றது மறுமலர்ச்சி, தேசிய மறுமலர்ச்சி பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக் வாங்கிக்கோங்க. அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்ல 7th அண்ட் 8th லெசன் எடுத்து படிங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்டுடைய ஹிஸ்டரி புக், வரலாறு புத்தகத்தை வாங்கிக்கோங்க, அதுல ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்து படிங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்றது, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னா தலைவர்களுடைய தோற்றத்தை பற்றி, தலைவர்கள் என்ன தலைவர்கள் உருவானாங்க அவங்களுடைய வரலாறை பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 12th ஹிஸ்டரி புக்ல 10th லெசன் எடுத்து படிங்க, ஓகேவா? ஸோ அதுல உங்களுக்கு தலைவர்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. யர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷ் ரூலுக்கு முதன் முதலாக எழுந்த புரட்சி மறுமலர்ச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் ரூல்ஸ் அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த வரலாற்று சம்பவம் அப்போ என்ன நடந்துச்சு, ஸோ எந்த இயர்ல நடந்துச்சு, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுடைய புக் வாங்கிக்கோங்க. அதில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் 4th லெசன் எடுத்து படிங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்டுடைய சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, அதில் 6வது லெசன் எடுத்து படிங்க. 11th ஸ்டாண்டர்டுடைய ஹிஸ்ட்ரி புக் வாங்கிக்கோங்க, அதில் 17-18வது லெசன் எடுத்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற டாபிக் கவர் ஆயிரும். அடுத்ததாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் காங்கிரஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டாபிக் பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இதுக்கு நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டுடைய புக்ல 7th அண்ட் 8th லெசன் எடுத்து படிக்கணும். 12th ஸ்டாண்டர்டுடைய ஹிஸ்டரி புக், வரலாறு புத்தகத்துல ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்து நீங்க படிக்க போறீங்க, ஓகேவா? அண்ட் அடுத்ததாக டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் க்ரோத் ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிசன் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சியுடைய பல்வேறு முறைகள், வளர்ச்சி சத்தியாகிரகம் மற்றும் போர் குணமிக்க இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை, அதெல்லாம் நீங்க படிக்கணும். அதை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10th வகுப்பு பாட புத்தகத்துல 7th அண்ட் 8th லெசன் எடுத்து படிச்சுக்கோங்க. அண்ட் 12th உடைய ஹிஸ்டரி புக் வாங்கி செகண்ட் டு 8th லெசன், 2வது லெசன்ல இருந்து 8வது லெசன் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன கவர் ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியாகிரகம் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிரும், ஓகேவா? ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ன்றது ரொம்பவே சின்ன டாபிக் தான், இதுல வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் மாதிரியோ அல்லது யூனிட் 9 மாதிரியோ ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை. ஸோ ரொம்ப பெரிய டாபிக்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய டாபிக்காக உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஒரு ஃபுல் வீடியோவாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலலாம் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுத்தாச்சு. ஸோ குரூப் டூ எக்ஸாம்னா என்ன, அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எக்ஸாம் எழுதலாம். தமிழ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷ் எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம், இங்கிலீஷில் படித்தவங்களும் தமிழ் எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். ஸோ தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு மொத்தம் 100 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு இலக்கணம் படிக்கணுமா, இலக்கியம் படிக்கணுமா, உரைநடையில் என்ன படிக்கணும், ஸோ தமிழுடைய தமிழ் தொண்டர்கள்னு சில பேர் இருந்திருப்பாங்க, தமிழ் நாவலர்கள்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் யார் யாரை படிக்கணுன்ற கிளியர் வீடியோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்கேஸ் நான் இங்கிலீஷ் எழுத போகிறேன் மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தாராளமாக இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு வீடியோ கொடுத்தாச்சு. இங்கிலீஷில் போயம் என்ன படிக்கணும், ப்ரோஸ் என்ன படிக்கணும், சப்ளிமெண்ட்ரி ரீடரில் என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்ததாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா 75 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. 25 க்வெஸ்சன்ஸ், மொத்தமாக 200 க்வெஸ்சன் கேட்பாங்க. 100 க்வெஸ்சன் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ், ஓகேவா? தமிழில் நீங்கள் எடுத்து படிக்கலாம், இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம். 75 க்வெஸ்சன்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து
நம்மளுடைய ஆட்டிடியூடு கேட்பாங்க ஓகேவா. ஸோ இந்த 75 ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ எது கேட்பாங்கன்னே தெரியாது. தமிழ் இங்கிலீஷ்க்கு கூட நம்ம வந்து லாங்குவேஜ் நம்ம டக்குன்னு வந்து அதை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். பட் இந்த 75 மார்க்குக்கு தான் நீங்கள் ரொம்பவே நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். 75 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 யூனிட்ஸ் வருது. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்டிடியூடும் சேர்த்தா 10 யூனிட் வருது. ஸோ அந்த 10 யூனிட்டையும் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி யூனிட் 7 முடிச்சிருக்கோம். நாளைக்கு யூனிட் 8 வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். 10 யூனிட்டையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம் ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.